ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி தைச்சாலும் இந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து மேலே கீழே ஏறி இறங்கிட்டே இருக்குது இது வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கட் பண்ண கட் பண்ணிட்டா கழுத்து சேஃப் வந்து மாறியது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அவங்களுக்கான உங்களுக்கான வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி பார்க்கலாம்னு டீட்டெயிலாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டிப்புமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைனிங் கிளாத் இருக்குது லைனிங் க்ளாத் வந்து நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மேல் துணியும் லைனிங் கிளாத்தும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட் கப் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் கப்புக்கு டாட் பிடிப்போம்ல டாட் பிடிச்சிக்கலாம் இது மாதிரி பிடிச்சிக்கலாம் இது மாதிரி கப் டாட் பிடிக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்க அதில் ஃபுல் டீடெயில் கிடைக்கும் அப்புறம் வந்து நம்ம இப்போ எப்படி வந்து இந்த கப் டாட் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வந்து முன்னால் ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது இல்லையா முன்னால் ஏறி இறங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்பு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் ஆமாங்க இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த டாட் புடி எப்படி பிடிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு கிட்டே வந்து முன்னால் கீழே விட்டு மேல் துணி இருக்கு இல்லையா மேலே வந்து கழுதுக்கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சுக்கு விட்டுட்டு இப்போ வந்து கால் இன்ச்சுக்கு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க இது மாதிரி தையல் போடும்போது கரெக்டாக வந்து கால் இன்ச்சுன்னா கால் இன்ச்சு இல்லைனா வந்து கால் இன்ச்சுக்கு கீழே நீங்கள் தையல் போடுறீங்கன்னா கரெக்டான அந்த கலவுகள் வந்து மாறாமல் கரெக்டாக தையல் போடுங்க அதே போல் இப்போ இந்த இந்த அளவுக்கு நீங்கள் அளவுக்கு மார்க் பண்ணி நீங்கள் வந்து த தையல் போட்டிருக்கீங்களோ அதே அளவில் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா அதையும் கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணி தைக் பண்ண தைக்கணுங்க இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக கரெக்டாக கால் இன்ச்சுக்கு தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து கால் இன்ச்சு தையல் போட்டால் போதும் இன்னும் கீழே கப் இருக்கு இல்லையா கீழே கப் டார்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அளவுகள் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து கால் இன்ச்சுக்கு கரெக்டாக பிடிச்சா போதுங்க இப்போ வந்து இந்த மார்க் இருக்குது இல்லையா இந்த மார்க் வந்து கரெக்டாக இந்த ப்ளவுஸ்லேயும் அதாவது வந்து ஃப்ரண்ட் பீஸும் சைட் பீஸும் ரெண்டு பீஸும் கரெக்டாக இதே போல் லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி தையல் போடுங்க அப்போனா தான் கரெக்டாக வரும் உங்களுக்கு நூல் மாறி இருக்குது தெரியுதா நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் கரெக்டாக இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் தையல் போடுங்க கரெக்டாக வரும் இப்போ இதே போல் இந்த பீஸ் இருக்குது இல்லையா லெஃப்ட்டு ரைட்டு அதை வந்து அதே போல் ஒரு கால் இன்ச்சுக்கு நான் இதே போல் நான் தையல் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு நூல் மாறினாலும் இது என்னகுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டான தையல் அளவுகளை வந்து கரெக்டாக போடுங்க இல்லை அப்படின்னா முன்னால் வந்து நம்ம ஊக்கு பட்டி வச்சதுக்கப்புறம் முன்னால் பின்னால் ஏறிடும் அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் இன்னும் நிறைய டிப் இருக்குது உங்களுக்கு போக போக சொல்லிக் கொடுக்குற இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான டிப்புங்க ப்ளவுஸ் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க ஸ்டார்டிங் இப்போ தான் தைச்சி பழகிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இது மாதிரி தைக்கும் போது இதை கரெக்டாக சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து கரெக்டாக தைச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த தப்புமே வராமல் நம்ம ப்ளவுஸ் தைக்கி தைச்சிடலாம் இப்போ வந்து அதே போல் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து தையல் போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம தையல் போட்டாச்சு அடுத்து மூணாவது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வந்து சைட் டாட்டு இந்த கைக்குலிக்கிட்டு வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா அந்த டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு கரெக்டாக தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கூட மேலே கீழே முன்னால் பின்னால் ஏறவே கிடையாது லைட்டாக ஒரு மைனூட்டாக ஏறி இருக்குது அதை மட்டும் லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த பிசிறை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த பிசுறு இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு முன்னால பின்னால ஏறிக்கிட்டே இருக்கும் இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக அளவு வந்திருக்கா இப்போ வந்து நம்ம இப்போ வந்து மூணாவதாக கைக்குழி டாட்ருக்கலையே அதை பிடிச்சிக்கலாம் அதை பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட முன்னால் பின்னால் ஏறலை இறங்கலை கரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட் வந்து சென்ட்ரு டாட் இருக்கு இல்லையா சென்ட்ரு டாட் வருங்க கரெக்டாக நேராக வந்திருக்கு இந்த டாட் வந்து முன்னால் பின்னால் ஏறி இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வரும் ஆமாம் அந்த ஃப்ரெ வந்து சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் டாட் இல்லையா அதுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து ப்ளவுஸ் போடும்போதே ஃபிட்டிங்காக இல்லாமல் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது மாதிரி நீங்கள் தைக்கும்போது கரெக்டாக அந்த டாட் வந்து கரெக்டாக வந்துடுங்க இப்போ வந்து நம்ம பட்டி தான் ஜாயின் பண்ண போகிறோம் அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல உங்களுக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தையல் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க இல்லை அப்படின்னா சின்னதாக போட்டுருவாங்க ஒரு சைடு வந்து சின்னதாகவும் ஒரு சைடு வந்து பெருசாகவும் போட்டுருவாங்க அப்போ போடும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பட்டி தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த தையல் இருக்குது இல்லையா அந்த ஊக்குப்பட்டியும் வந்து ஊக்கு என்ன என்னாகவும் கேட்டீங்கன்னா முன்னால் பின்னால் ஏறின மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக அந்த அளவுகள் நான் வச்ச மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக மேலே கீழே ஏறாமல் பர்ஃபெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி தைங்க உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் தைக்கிறது எப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் நம்ம இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிடுறாங்க நீங்கள் நம்ம அந்த எந்த எந்தளவுக்கு நம்ம ஜாயின் பண்ணுமோ அதே அளவில் கரெக்டாக மெஷர்மெண்ட் மாறாமல் ஒரு ஆஃப் இன்ச்சுனால் ஆஃப் இன்ச்சு நீங்கள் ஆஃப் இன்ச்சுக்கு கீழே கம்மியாக தான் பிடிக்கிறீங்கன்னா கம்மியாக தான் பிடிக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா இந்த பட்டி வந்து முன்னால் ஊக் இருக்கு இல்லையா ஊக் பீஸு அது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முன்னால் மேலே ஏறி இறக்கம் வரும் இந்த ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அப்படி வந்தாலும் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டிங் போடும்போது நிறைய ப்ராப்ளம் வரும் அது மாதிரி பண்ணக்கூடாதுங்க அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வந்து நம்ம இதே போல் இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணிடலாங்க பட்டி ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நம்ம காமிக்கலாம் இப்போ இந்த பட்டி இப்போ இது மாதிரி வச்சுட்டு அது ஆஃப் இன்ச்சுக்கு வந்து பட்டி பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் வந்து கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாங்க நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க எல்லா பக்கமே நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க டபுள் ஸ்டிச் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளவுஸ் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் முன்னால் பின்னால் சைடில் ஏறி இறங்கவே இல்லை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம மார்க் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் ஃப்ரண்ட் பீஸ் முன்னால் பின்னால் ஏறி இருக்கான்னு பார்த்துக்கலாங்க உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தவே தெரியும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட அளவுகள் வந்து மாறவே கிடையாது கரெக்டாக வந்து அந்த கிட்ட வர ஜாயின்ட் ஆகட்டும் அந்த டாட் கிட்டே வர ஜாயிண்ட் ஆகட்டும் முன்னால் ஃப்ரண்ட் வந்து எங்கேயுமே மேலே கீழே ஏறவே இல்லைங்க இப்போ பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்திருக்கு ஆனால் நம்ம இந்த ஊக் பீஸ் வாட்டோம் இல்லையா ஊக் பீஸ் தைக்கும் போது அப்போ கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சுக்கு வந்து முன்ன பின்னா ஏறி வரும் அது வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க இப்போ வந்து நம்ம பட்டு பீஸ் வந்து நம்ம சாரி பட்டு பீஸ்னே வந்துட்டு இப்போ வந்து நம்ம ஊக் பீஸ் இல்லையா உக் பீஸ்க்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து அளவுகள் எடுத்து நம்ம ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு வந்து அளவுகள் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வந்து நான் ரெண்டு இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க நம்ம எதுக்காக நான் ரெண்டு இன்ச்சு எடுக்கிறேன் ஒரு சில வந்து ஒன்றரை தான் எடுப்பாங்க நான் வந்து ரெண்டு ரெண்டரை இது மாதிரி தாங்க எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு தான் எடுப்பேன் எதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா துணி ஓட்டுறதுனால உள்ளே சைடு துணி போகும்போது நம்ம அதை வந்து இப்போ கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நம்ம பத்தும் பத்தாமல் துணி எடுத்துகிட்டு அந்த துணி பத்தும் பத்தாமல் தைக்கும் போது என்னாகும்னு கேட்டிங்கன்னா முன்னே பின்னா ஏறி இறங்கி கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விடுறதுனால ஒன்றும் நம்ம ப்ராப்ளம் இருக்க போகிறது இல்லை நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா துணி விட்டு தான் நான் எப்போவுமே கட் பண்ணுவேங்க இப்போ வந்து நம்ம ஊப்பட்டிக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம இது கட்டுவோம் இல்லையா ஐ மார்க் பண்ணோம் இல்லையா பீஸ் தாங்க இப்போ வந்து நம்ம ஒரு லைன் போட்டு நம்ம தையல் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து நம்ம ஊக்கப்பட்டி மார்க் பண்ணிக்கலாம் ஊக்கப்பட்டி தைச்சிக்கலாங்க இப்போ நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள் இப்போ வந்து கரெக்டாக வந்து நம்ம இந்த ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம துணி எடுத்து வச்சுருக்கல அதை கீழே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து துணி கீழே விட்டுட்டு இப்போ ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நான் தையல் போட்டுக்கிறேங்க இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான அளவுகள் வந்து நம்ம கரெக்டாக வந்து இந்த இடத்துலலாம் கரெக்டாக வைக்கணும் முன்ன பின்ன ஏறி ஏறாமல் இறங்காமல் கரெக்டாக வைக்கணுங்க நான் பட்டி வந்து மேலே தள்ளி விட்டுக்கிறேன் பட்டி வந்து மேலே தள்ளி விட்டுட்டு இப்போ அந்த இடத்துல ஸ்டிச் போட்டுக்கிறாங்க ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அங்கே டாட் பிடிச்சிருப்போம் இல்லையா ஃப்ரண்ட் ஆட்ட ஃப்ரண்ட் ஆட் பிடிக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதையும் கொஞ்சம் மேலே தள்ளி விட்டுக்கலாம் தள்ளி விட்டுட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம தையல் போட்டுவிட்டோம் இப்போ அந்த நூலெல்லாம் பிசுறெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே போல் இப்போ வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம துணி துணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த ஆஃப் இன்ச்சுக்கு துணி விட்டுருக்கிறத வந்து இது மாதிரி மடக்கி ஒரு ஆஃப் இன்ச்சுக்குள்ளே மடக்கி விட்டுட்டு அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அந்த துணியை வந்து உள்ளே மடக்கி விட்டுக்கிறேங்க மடக்கி விட்டுட்டு ஒரு இன்ச்சுக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒன்று கால் இன்ச்சுக்கு விட்டால் தான் வந்து நம்ம அந்த இடத்துல திக்னஸாக இருக்கும் அந்த இடத்துல துணி விற்கும் நம்ம ஊக்குப்பட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படியே மேல் தையல் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ அது மேல் தையல் போட்டுட்டு இப்போ உள்ள பிசுறு இருக்குது இல்லையா அந்த பிசுறு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸை நான் கட் பண்ணி விட்டுட்டு அந்த பீஸ்ட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை நான் அளவான துணி தான் இருக்குது அதனால் கட் பண்ண வேண்டியதில்லை அப்படியே மடிச்சடிச்சிக்கலாங்க இந்த இடத்த கரெக்டாக பாருங்கள் நீங்கள் மடிச்சு அடிக்கும் போது இவ் இது ஏன் இந்த இடத்துல வந்து அப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம தையல் விட்டு நம்ம மடக்கி அடிக்கிறோம் இல்லையா அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் முன்னால் மேலே ஏறுற மாதிரி ஒரு இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க மடக்கி அடிச்சுட்டு கரெக்டாக வந்து இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாமல் மடக்கி அடித்து தையல் ஃபுல்லாக போட்டு எடுத்துக்கலாங்க இந்த இடத்துல பிசுறு வெளியே தெரியாமல் மடக்கி அடிச்சுட்டு தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம ஊக்கு மாட்டுறோம் இல்லையா அந்த பீஸ் ஃபினிஷிங் முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம ஐ கட்டுவோம் இல்லையா ஐ மார்க் பண்ணுற பீஸ் வந்து நம்ம நம்ம தையல் போட்டுக்கலாங்க இப்போ அதே போல் நம்ம சேம் அந்த பீஸ் எப்படி அடித்தோமோ அதே போல் இது வந்து பேக் சைடு திருப்பிக்கலாம் பேக் சைடு திருப்பிட்டு இது மாதிரி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாங்க நம்ம பீ பீஸ் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம தையல் போட்டு வச்சுருந்த பீஸ் எடுத்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு அப்படி தையல் போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் நீங்கள் அதே போல் அந்த துணியெல்லாம் மேலே வர மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஏன் முன்ன பின்னா இ மேலே ஏறுது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம ஏறுறது அதாவது வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா ஃப்ரண்ட் பீஸை வந்து ஊக்கு மாற்றம் இல்லையா ஊக்குமாற்றதை வந்து நம்ம ஆஃப் இன்ச்சுக்கு வந்து அடிச்சு உள்ளே திருப்பிடுவோம் அப்போ வந்து அந்த தையல் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து ஒரு கால் இன்ச்சு ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து முன்னே பின்னால் ஏறி இறங்கும் இப்போ நான் கட் பண்ணிக்கிறது உங்களுக்கு தையல் போ துணி தைச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட முன்னால் பின்னால் மேலே ஏல ஏறாமல் கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க இது ஏன் இது மாதிரி வருதுன்னா கொஞ்சம் முன்னால்தே இந்த கழுத்துக்கிட்ட வந்து ஒரு ஒரு கால் இன்ச்சு ஒரு ரெண்டு நூல் தள்ளி முன்னால் தைச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் நீங்கள் தைச்சீங்க அப்படின்னா கரெக்டாக